ஆதித்யர் முதலாம் பழந்தார் மூன்று பேர் பற்றி பகவான் ஃபர்ஸ்ட் வந்து முதலாம் விஜயாலய சோழர். இவர் வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றியூர், அதாவது நம்மளோட பிரசன்ன திருவிழா சென்னையில் பிறந்தது. சென்னையில் பிறந்த இவர் வந்து நெக்ஸ்ட் இவர் வந்து சோழ வம்சத்தை சேர்ந்தவர். பட் இவர் மன்னன் இல்லை, சிற்றரசங்கிற போது அவருடைய பல்லவ மன்னர்களுக்கு எல்லாம் கவர்ந்தது. அந்த ஆக்சுவலி என்ன பல்லவ பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்டில் வந்து கலப்பிரர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சமகாலம்ன்றது மூவேந்தர் வந்து ஆண்டுகள் அவங்க பண்ணாட்டா கலப்பிரர் ஆட்சி அப்படின்னு வந்துச்சு. ஆக்சுவலி கலப்ராஸ் அப்படின்னு கலப்ராஸ்ன்னு இங்கிலீஷில் கலப்பிரர் அப்படின்ற ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கூட்டாள மன்னர் கூட படைகள் அப்படி வந்து மூவேந்தரையும் ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான மூவேந்தரையும் ஜெயிச்சு இந்த இடம் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹெவி பவர்னு கலப்பிரஸ் வந்து கலப்பிரர் வந்து ஜெயிச்சு பல வருஷம் டாக் ஏஜஸ்னு வந்தது. எத்தனை மூணு நாடுகளும் கலப்பிராச்சு வந்து அப்புறமா நாட்டில் காஞ்சிபுரம் ரீஜன்ஸ்லாம் வந்து பல்லவர்கள். பட் அதையும் அவங்க ஜெயிச்சு பல்லவர்களாக ஆந்திரா கண்டாங்க. ஸோ அவங்க கேபிட்டலை மீட்கிறதுக்காக காஞ்சிபுரத்தை நோக்கி பல்லவர் படை ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் பாண்டியர்கள். இவங்க ஒரு பக்கம் போர் பண்ணி பாண்டியர் சுதந்திரம் அடைஞ்சு அவங்க ஒரு பக்கம் வராங்க, ரெண்டு பேரும் மீட் ஆகிறாங்க ஒரு சைடு. அப்போ சோழாஸ் வந்து பல்லவர் கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. சோழா வந்து பல்லவர் ஆட்சி இப்போ அவங்கள்ட்ட வந்துடுறாங்க. ஸோ வந்து பல்லவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சோழர் படையை வந்து அவங்க படையோடு சேர்த்துருது. அதுக்கு வந்து தளபடியாக விஜயலட்சுமி பார்ப்பாங்க. அதாவது சோழ படைகள் மட்டும் நீ பார்த்துக்கோ, மீதே எந்த ஆனால் நீ எனக்கு அப்போ மட்டும் நீ என் கண்ட்ரோலில் தான் இருக்காரு. அப்போ வந்து பாண்டியர்களோட போர் நடக்குது. நானே போர் நடந்து பல்லவர்கள் கோக்கிற நிலமே விஜயாலட்சுமி வந்து ஜெயிச்சிருக்காங்க. மக்களத்தை ஜெயிச்சுட்டு அவங்க நாடு ஒரு கட்டோட வந்துருச்சு. அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னா பல்லவர் ராஜா வந்து வராது. பல்லவ மன்னர் வந்து வந்து இது சோழ நாட்டில் வந்து என்ன பரிசு வேணும் கேளுன்னு வந்து அவங்க சொல்றார். நீ யார் படைப்பு கொடுத்துட்டு இது சோழ நாடு, இன்னும் கொஞ்ச நாள் எங்கிருந்தாலும் உன் தலைதான் வீட்டுக்கு போவோம் பாய் பயன் சொல்லி அறுக்கிறார். அதுதான் வந்து ஸோ வந்து சோழ நாட்டை அவரே ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ வந்து இவர் வந்து அப்படியே இவர் வந்து இப்போ நிறைய இடங்களை காமிக்கப்பட்ட அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு ஸ்கூல் நாடு. அப்போ பவர் வந்துருக்கு. அப்புறமா வந்து இவர் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாளஹஸ்தி, இப்போ ஆந்திரா இவருடைய ஸ்ரீ ஆந்திரா வரவேண்டாம் காளஹஸ்தி சொல்லுங்கள்லாம் இவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இவர்களுக்கு யார் வராங்க அப்படின்னா முதலாம் ஆதித்ய சோழர். ஒட்டையில ஆதித்ய கரையோட கம்பேர் பண்ணி இவர் ஆதித்ய சோழர். ஆதித்ய சோழர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவர் வந்து பழைய அறையில் தான் பார்க்குவார். ஆக்சுவலி இவர் பிறக்கும் போது சுதந்திர லட்சியில் சோழ நாட்டு பழைய அறையில் பிறந்து அப்புறமா இவர் பெருசாக இவர் தான் ஆக்சுவலி விஜயாலய சோழர் கூட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கா தெரியாது. இவருக்கு வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும் சோழ நாட்டு மேல. ஸோ இவர் தான் சோழ நாட்டோட கம்ப்ளீட்டாக பவர் எடுத்தால் ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ட் கிங்னு சொல்லுவாங்க. பட் விஜயாலய சோழர் தான் ஃபஸ்ட்டு வந்து வருது பவர் காரணம். ஸோ வந்து விஜயாலய சோழர் அடுத்து ஆதித்ய சோழர் வந்து வராது. இவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவரும் வந்து இறந்து வந்து காலஹஸ்தி தான். அது நிறைய இது சிவன் போய் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அவரோட தீவு பாருங்க. இவர் வந்து ஓரளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான திங்னு சொல்லலாம் வந்து. ஏன்னா பல்லவர்களோட கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு இவரும் ஒரு காரணம். பிகாஸ் விஜயாலய சோழர் இருக்கும் போது கூட இவர் பையன் இல்லை, பல்லவா எம்பயராக இருக்கும்போது இவர் பிறந்தார். அப்புறமா இது வந்து ஸோ வந்து அவர் போய் பல்லவாசில் வந்து கொடுக்க முடியாத அளவு டிமாண்ட் கேட்டு எதிர்ப்பு வச்சுருக்காங்க. ஸோ தாங்க முடியாதவொடனே ஓகே போர் நினைக்கிட்டார். போரில் சொல்லி சண்டை போட்டுட்டு சண்டை போட்டு பல்லவர்கள் ஜெயிச்சிட்டாரு. ஜெயித்து நட்பாக்கிறாங்கன்னு ஆக்சுவலி இப்போது வார் அண்ட் பீஸ் ஸ்டடி. ஆக்சுவலி இது வந்து ஹிஸ்ட்ரியில் பல இதுவை படித்து நம்மளே இது பண்ணுறது. இந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு உடம்பு சண்டை போடணும், அந்த நாட்டை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தோம், அது ஜெயிச்சதுக்கு அப்புறமா அது ஃப்ரெண்ட் ஆகிக்கும். இதில் வந்து
ஆக்சுவலி பழைய கதைகள் கேட்டிருக்காங்க. ரா ஜெயிச்ச ராஜாவுக்கு தோத்த ராஜா ஒரு பொண்ணு கொடுத்து அப்படின்னு அந்த இளவரசியை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க பழைய கதைகளே. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் திரட்டி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. சோழ மன்னன் சோழர்கள் வந்து தொண்டை மன்னன் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வந்து இப்போ சோழ இப்போ நாத்துல பல்லவர் ரிஜியன் சென்னை எல்லாம் வந்து சோழகம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவரை வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து ஆதித்ய சோழாங்கிறது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாங்கிறாங்க கிங்லேயே இந்த கிங்ஸ்லேயே ஹெப்பி பவர்ஃபுல். ஸோ அவருக்கு அடுத்து வந்து ஆக்சுவலி அந்த டைம் அவர் ஹெவி பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. மற்றபடி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சோழன் ராமன் எனக்கு அவங்களும் பவர்ஃபுல் தான். அந்த இதுல விஜயாலய சோழா வந்து அப்பதான் இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னு வந்தார். அவருக்கு அப்புறம் பவரோட அடிச்சது இவர் தான். ஸோ வந்து இவர் தான் இவர் வந்து அந்த டைம் ரொம்ப ஓராங்க. ஸோ இவருக்கு அடுத்து நெக்ஸ்ட் வருது பார்த்தீங்கன்னா இது முதலாம் பராந்தக சோழர். ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா அவரு தாத்தா வந்து பவர் எடுத்து வந்துருக்காரு. அவங்க அப்பா அவங்க தாத்தா சுதந்திரம் அவங்க தாத்தா டைம்ல சுதந்திரம் வந்திருக்கேன். அவங்க அப்பா அவரோட பவர் வந்தது. இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு பட்டப்பெண்ணாது மதுரையும் ஈழமும் கொண்ட வரகேசரி வர்மன் அதாவது மதுரை பாண்டிய தலைநகரம். இப்போ மதுரைனா இப்போ நம்ம தமிழ்நாடு எல்லாம் ஒன்றா இருப்பார். அப்போ அப்படி இல்லை எல்லாம் மூணு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை தான் இருந்துச்சு நம்ம நாடு. ஸோ பாண்டிய தலைநகரத்தை நோக்கி அவர் படை எடுத்து பாண்டிய தலைநகரத்தை மொத்தம் பிடிச்சி ராஜசிங்கம் ராஜசிங்கம் பாண்டிய மலர்கள் போல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே போனேன் சொல்லுங்க கரெக்டாக இந்த ராஜசிங்கம் வந்து வீரபாண்டியனோட அப்பா. அவர் டைமில் விரட்டி போர் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு அப்புறமா வந்து மதுரை ஜெயிச்சு ஈழம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆக்சுவலி அந்த மணிமுடி செங்கோல் அதுக்காக ஈழம் வரைக்கும் போய் போர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மதுரையும் ஈழமும் கொண்ட பழகேசரி வர்மன் அந்த பாண்டிய மன்னர் வம்சம் வந்து ஈழத்துக்கு போயிடுவாங்க. ஈழம்னா ஸ்ரீலங்கா எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் தெரியும் நிறைய பேர் தெரியும் நான் சும்மா சொல்லுவேன். ஈழத்துக்கு போயிட்டாங்க அவங்க பாண்டிய ராஜவம்சம் வந்து. அடுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பராந்தகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. சேர நாடுகளும் நட்புறவெல்லாம் வச்சு இந்த மாதிரி ரொம்ப நல்ல மீன் பண்ணிட்டு நல்லா ஓகே. இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கலாம். கிடையாது மக்கள் இன்னொரு பாட்டில் நெக்ஸ்ட் பார்ட்டில் செகண்ட் பார்ட் அது வந்து அந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. செகண்ட் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் பார்ட்டிலே சுந்தர சோழர் மதுரா உத்தம சோழர் மதுராந்தகர் வயசு இதுவெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம கண்டிக்க வேணும் அதெல்லாம் சேர்த்து அது வந்து ராஜராஜன் ராஜேந்திரன் அப்படியே சீரீஸ் வந்து ராஜராஜனுக்கும் ராஜேந்திரமா ஒரு எட்டு பத்தாவது ரெண்டு பேருக்கு ரெண்டு எட்டு போகணும். பாலு கூட வச்சு போகிறதுனா அவ்வளோ மீனாங்க பார்க்குறேன் அது பொறுத்து பாலு கூட வச்சு போகிறோமா இல்லை வெளியே அடுத்து அவங்க ராஜேந்திர ராஜேந்திரா ராஜாஜா ராஜேந்திர செகண்ட் வீர ராஜேந்திரா ஓகே இன்னும் நல்ல வேலை பார்க்கலாம் அதாவது தமிழ் இருக்கு இந்த வீடியோ சமாதானம் பை.